வாலிபர் சதீஷ்குமார் அந்த சிறுமியை திருமணம் ஆசை காட்டி வீட்டை விட்டு அழைத்து சென்று விட்டார் முதலில் சதீஷ்குமார் சென்னை நீலாங்கரையில் உள்ள ஒரு வீட்டில் சிறுமியை அடைத்து வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் பின்னர் தனது நண்பர்களான வினோத் வயது இருபத்தி மூணு ராஜா வயது இருபத்தி ஒன்பது ஆகியோருடன் சேர்ந்து சதீஷ்குமார் அந்த சிறுமியை கூட்டாக பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது சுமார் இரண்டு வார காலம் அந்த சிறுமியை மூன்று பேரால் தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கிடையேதான் அந்த சிறுமியின் உறவினர் சிறுமி காணாமல் போய்விட்டதாக அடையார் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து சிறுமியை தேடியும் வந்தனர் இந்நிலையில்தான் ஆட்டோ டிரைவர் ஒருவர் மூலமாக குறிப்பிட்ட சிறுமி நீலாங்கரையில் உள்ள ஒரு வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது போலீசார் நேற்று முன்தினம் இரவு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சிறுமியை பத்திரமாக மீட்டனர் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக போக்சோ சட்ட பிரிவின் கீழ் சதீஷ்குமார் அவரது நண்பர்களான வினோத் ராஜா ஆகியோர் மூன்று பேருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி